சென்னை ஆவடி பகுதியைச் சேர்ந்தவர் தான் ராஜேந்திரன். ராஜேந்திரனை பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து திருத்தணி போறதுக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ல வந்து ஏறியிருக்காரு. அந்த ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அரக்கோணம் வழியா அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது ராஜேந்திரன் வந்து ட்ரெயின்லேருந்து தவறி கீழே விழுந்திருக்காரு. ஸோ உடனடியாக தவறி விழுந்த ராஜேந்திரன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே காப்பாற்றி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு ரயில்வே காவல்துறையினர் வந்து ராஜேந்திரன் கிட்ட விசாரணை நடத்துறதுக்காக போயிருக்காங்க. ஸோ போன இடத்துல ராஜேந்திரன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்த ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து தவறி கீழே விழல, என்னோட மனைவியும் என்னுடைய மனைவியோட கள்ளக்காதலும் சேர்ந்து என்னை கீழே ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்ற அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று சொல்லியிருக்காரு. உடனடியாக ராஜேந்திரனோட மனைவி அஸ்வினியை காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. அஸ்வினியோட கள்ளக்காதலனையும் இவங்க கைது செஞ்சிருக்காங்க. கைது செஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் விசாரணை நடத்திய போது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் ஏற்கனவே காவல்துறையினர் கிட்ட சொன்னது போல தன்னுடைய மனைவி அஸ்வினி வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு நிறைய நபர்கள் கூட கள்ள தொடர்பு வச்சிட்டு இருப்பா. ஸோ இவ கடைசியாக கள்ள தொடர்பு வச்சிருந்த நபர் பார்த்தீங்கன்னா என்னுடைய பகுதியில் இருந்து ரெண்டு தெரு தள்ளி இருக்கக்கூடிய நபர் கூட கள்ள தொடர்பு வச்சுட்டு ரொம்பவே நெருக்கமாக இருந்த காதல்னால ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை கொலை பண்றதுக்காக இந்த ட்ரெயின்லேருந்து என்ன தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. காவல்துறையினர் அஸ்வினி கிட்ட நடத்தின விசாரணையிலையும் அதே மாதிரியான வாக்குமூலத்தை தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. அதாவது கணவரையும் தாண்டி நிறைய இளைஞர்கள் கூட எனக்கு நெருக்கமான பழக்கம் இருந்தது, அதனால கடைசியா எனக்கு ரொம்பவே நெருக்கமா இருந்த நபர் தான் எங்க வீட்டுல இருந்து இருக்கக்கூடிய தெருவுல இருந்து ரெண்டு தெரு தள்ளி வந்து இந்த நபர் இருக்காரு. சோ அந்த நபரோட எனக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டுச்சு. எங்களுடைய கள்ள தொடர்புக்கு என்னுடைய கணவர் வந்து இடைஞ்சலா இருக்கிறதுனால நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்னுடைய கணவரை தீர்த்து கட்டுறதுக்காக முடிவெடுத்தோம். சோ ட்ரெயின்ல இருந்து தவறி விழுந்துட்டாரு அப்படின்னா எங்க மேல சந்தேகம் வராது அப்படின்ற காரணத்தினால நாங்களே சில ஆட்களை காசு கொடுத்து ரெடி பண்ணிட்டு அவரை தள்ளி விடுறதுக்காக இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே நாங்க செஞ்சோம் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி வாக்குமூலத்தை ராஜேந்திரனோட மனைவி அஸ்வினி தெரிவிச்சிருக்காங்க. அஸ்வினி பண்ண இந்த காரியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.